நான் உங்க நடராஜன். இது உங்களோட என்ஜின் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா HTML. வாட் இஸ் HTML? HTML ஓட பேசிக்ஸ் என்ன, எதுக்கு HTML நீட், இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது நம்மளோட புது சீரீஸ். இந்த சீரீஸ்ல HTML பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேரோட மைண்ட் செட்ல உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம், நமக்கு HTML கிளியரா தெரியும், வி நோ வெரி வெல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருப்போம். HTML என்ன, ஒரு பெருசா ஒன்றும் இல்லை, HTML வந்து நாலு டேக் இருக்க போது இதுதான் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் தான் வந்து எல்லாரோட மைண்ட் செட்லயும் நார்மலா வந்து இருக்குது. பட் இது வந்து ரொம்பவே ராங். ஸோ நமக்கு தெரிஞ்ச HTML அப்படிங்கிறது ஒரு 10% மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, HTMLங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டீட்டெயில். ஸோ அஸ் எ டெவலப்பர், அதுலயும் வந்து வெப் டெவலப்பரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா HTML நல்லா தெரிஞ்சிருக்கிறது, அட்லீஸ்ட் வந்து மினிமம் ஒரு 50% வந்து அதோட இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது மேண்டட்டரி. இது வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்கமிங். ஈவன் இன்னைக்கு நான் நிறைய இந்த இண்டஸ்ட்ரியில பாக்குறது, ஈவன் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு கூட வந்து HTML கிளியரா தெரியாது. ஸோ என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, HTML வந்து ஒரு யூஐயோ யூஎக்ஸ் டெவலப்பர்ஸோ அவங்க டிஃபைன் பண்றது, நம்ம ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அது ரொம்பவே தப்பான ஒன்று. ஸோ HTML நமக்கு ரொம்பவே, அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி, அபவ் 50% நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அப்கமிங் எல்லா வெப் டெக்னாலஜியும் நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸோ இது ரொம்பவே பேசிக். ஸோ அதனாலதான் நான் வந்து ஆஃப்டர் ஃபியூ ஆஃப் சீரீஸ்க்கு அப்புறம் HTML வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இப்ப HTML நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலோ, இல்ல வந்து நான் வந்து இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வரல அப்படிங்கிற ஒரு பர்சனா இருந்தாலும், ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியில சர்வே ஆயிட்டு இருக்கேன், HTML பத்தி எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னாலும் இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எந்த ஏரியாலயாவது டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் HTML என்ன அப்படி, இதோட HTML stands for ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவோம். சோ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த XML இந்த மாதிரி டேக் எல்லாம் வருதுல்ல, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல HTML, அதாவது வந்து ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், வித்தின் திஸ் ஆங்கிள் பிராக்கெட், இந்த மாதிரி உள்ள எல்லாமே வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுற எல்லாமே மார்க்அப் லாங்குவேஜ். இதுல வந்து ஒரு இஃப் கண்டிஷனோ இல்லை ஒரு ஃபார் லூப்போ இல்லை ஒரு அதர் கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ் இது எதுவுமே இருக்காது. ஸோ XML வந்து நமக்கு எப்படி வந்து எந்த ஒரு இஃப் ஃபார் அந்த மாதிரி எதுவுமே இல்லையோ, ஸோ அந்த மாதிரி மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிறதுல ஒரு இஃப் ஃபார் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுல சர்டைன் டாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் இருக்கும் டெம்ப்ளேட். இந்த இதை யூஸ் பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டிவ் அப்படின்னு யூஸ் பண்றேன்னா டிவுக்குன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும், இந்த இடத்துல நான் பேராகிராஃபையும் யூஸ் பண்ணா பேராகிராஃபுக்குன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் டெம்ப்ளேட்டின் ரெஃபர் பண்றது. அந்த டெம்ப்ளேட்டுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட் நம்ம அப்படியே ஃபாலோ அப் பண்ணி யூஸ் பண்ணல, அந்த அந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட்ல உள்ள எலமெண்ட்ஸ்க்கான ஃபீச்சர்ஸை அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வந்து வாட் இஸ் மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாமே வந்து டாக்ஸா தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ த HTML ரெப்ரசென்ட் பை த டாக்ஸ். ஸோ ஆக்சுவலா ஏன் இதை ஸ்லைடா ப்ரிப்பேர் பண்ணி நடத்தல அப்படின்னா, ஸ்லைடா இது பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எனக்கு வீடியோ வந்து மினிமைஸே பண்ண முடியும். பட் வந்து நான் ஸ்லைடா ப்ரிப்பேர் பண்ற விட இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லல, ரியல் டைமா நான் அடிஷனல் பாயிண்ட்ஸும் ஆட் பண்ண முடியும், மேபி நான் கொஞ்சம் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஸோ அது மாதிரி ஸ்லைடா நம்ம பார்த்து பார்த்து இது பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறக்காக நான் இந்த மாதிரி போறேன். ஓகே, HTML ரெப்ரசன்ட் டேக். ஓகே, வாட் இஸ் டேக் அப்படின்னா, இந்த ஒரு ஓப்பனிங், இந்த க்ளோசிங், இந்த கிரேட்டர் தன் சிம்பிள், லெஸ் தன் சிம்பிள் இருக்குல்ல, இந்த மாதிரி சிம்பிள்குள்ள நம்ம யூஸ் பண்ற எல்லாமே டாக்ஸ் சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், ஈவன் ஐ எம் கிவிங் சம் நேம், ஸோ இது ஒரு டாக். ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் லெஸ் தென் சிம்பிள் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள்க்கு இன்பிட்வீன்ல ஒரு நம்பர், எனி நம்பர் ஆஃப் டிஃபைன்டு நேம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஓவரால் இதுக்கு பேர் வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக் அப்படின்னா இதுதான். ஸோ கிரேட்டர் லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள்க்கு இன்பிட்வீன்ல இருக்கிறது இது வந்து கிரேட்டர், இது வந்து ஒரு டேக். ஸோ இந்த டேக்ல வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து ஓபனிங் டேக், அடுத்து வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் டேக்.
என்ன ஓபனிங் டாக் என்ன க்ளோசிங் டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப நான் இங்க போட்டு காமிச்சல அந்த லெஸ் தன் சிம்பிள் இருக்கு, இது வந்து கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்கு, இன்பிட்வீன் இது இருக்குன்னு சொல்லு. இது வந்து ஓபனிங் டாக், இதுக்கு இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஓபனிங் டாக். ஓகே, சோ இப்ப நான் இங்க வந்து ஓபனிங் டாக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு இதை நான் வந்து இப்படி கொடுக்கலாம். அதே வந்து க்ளோசிங் டாக் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, சோ இந்த நான் சொன்னேன்ல இதே மாதிரி லெஸ் தன் சிம்பிள் ஃபாலோடு பை ஸ்லாஷ் வந்து வரும், அதுக்கு அடுத்து அதே நேம். சோ இந்த மாதிரி உள்ளது க்ளோசிங் டாக்கா இருக்கணும். சோ எப்பவுமே க்ளோசிங் டாக்கை இண்டிவிஜுவலா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே முடியாது. இப்ப நீங்க ஒரு இடத்துல க்ளோசிங் டாக் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது அதுக்கு வந்து ஓபனிங் டாக் இருக்கும். ஓகேவா? சோ இது மாதிரி ஓபனிங் டாக்னா என்னன்னு க்ளோசிங் டாக்னா என்னன்னு பாத்துறோம். ஓகே, இந்த HTML டாக்ஸ் நம்ம சொன்னோம்ல, இந்த HTML டாக்ஸ் எல்லாமே வந்து ஓபனிங் அண்ட் க்ளோசிங்கோட தான் இருக்குமா அப்படின்னா, இந்த HTML டாக்ஸ் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் வேரியன்ஸ்ல வருது. இது வந்து நார்மலா டாக்கோட டைப்பு. இந்த டாக்ஸ் வந்து ஓபனிங் டாக் க்ளோசிங் டாக்னு ரெண்டு வெரைட்டி இருக்கு. சோ அதே மாதிரி HTML டாக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து, அதாவது ஸ்டாண்டர்ட் டாக்ஸ் சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டாக்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த டாக் எல்லாமே வந்து ஓபனிங் டாக்கும் இருக்கும் க்ளோசிங் டாக்கும் இருக்கும். சோ எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு டேக் ஓபன் பண்றோமோ, இன்கேஸ் அந்த டேக் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓப்பனிங் டேக்கும் கண்டிப்பா இருக்கணும், க்ளோசிங் டேக் கண்டிப்பா பண்ணணும். சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க எப்போ வந்து ஒரு டேக் ஓபன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேக்கா, ஸ்டாண்டர்ட் டேக் அப்படின்னா வந்து பேரண்ட் அண்ட் சைல்டு டேக். இதை வந்து நம்ம வந்து ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஓப்பனிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் டேக் கீழே வருது அப்படின்னா கண்டிப்பா இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிருங்க. சோ ஏன்னா நீங்க வந்து மிஸ் பண்ணிருவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணையில ஒரு டேக் ஓபன் பண்ணிட்டு நம்ம அந்த கண்டென்ட் எல்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கல, கன்ஃபியூஸ் ஆயிரும், மாத்தி க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ அதனால வந்து இது எப்பவுமே வந்து ஒரு டேக் ஓபன் பண்றீங்கன்னா உடனே க்ளோஸ் பண்ணீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே நீங்க ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா போட்டுட்டு ஈவன் அதுக்குள்ள ஒரு டிவ் வரப்போகுது அப்படின்னாலும் எகைன் இதை ஓபன் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து வந்து ஃபாலோ பண்ணுங்க என்ன வேணுமோ அத. ஓகேவா? ஓகே, இது ஸ்டாண்டர்ட் டேக். அடுத்து இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா வந்து எம்டி டேக்னு சொல்லுவோம். எம்டி டேக் ஆர் செல்ஃப் க்ளோசிங் டேக். என்னது இது அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக்கு ஓபனிங் க்ளோசிங் ரெண்டுமே ஒரே இதுல தான் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டா ஓபனிங் டேக் கிடையாது, இந்த க்ளோசிங் டேக் இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக், இதுவே வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்புட்னு ஒரு டேக் இருக்கு, இந்த இன்புட் டேக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். சோ அடுத்து வந்து ஹச்ஆர் ஹரிசாண்டல் லைன் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டேக் இருக்கு. சோ இதுவும் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். இந்த செல்ஃப் க்ளோசிங் டேக்ல என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரெண்டு கண்டென்ட் தேவையில்லை. அதாவது வந்து ஓபனிங்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம், க்ளோசிங்கும் ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படிங்கிற நீடு கிடையாது. சோ இந்த ஓபனிங் டேக்லயே வந்து நம்ம வந்து க்ளோசிங் ஸ்லாஷா மென்ஷன் பண்ணிடலாம். சோ இதுவும் வந்து வே ஆஃப் சில டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இப்ப இந்த பிஆர் இங்கே கொடுத்து இப்படியும் ஸ்லாஷ் இது பண்றதும் இருக்கு. சில ப்ரௌசர் வந்து டாக்ஸ் வந்து இப்படியும் இது பண்றாங்க. சோ இது ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுது மோஸ்ட்லி. ஓகேவா? ஆனா இந்த இன்புட் எல்லாம் வந்து இங்கதான் க்ளோஸ் பண்ணணும். சோ இந்த இதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணணும், முன்னாடியே ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. சோ இந்த பிஆர் மட்டும் வந்து இந்த மாதிரி கொடுக்கலயே க்ளோஸ் ஆகுது. சோ அது மாதிரி இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஸ்லாஷ் கொடுக்கலனாலும் இப்ப வர்ற HTML ஃபைல வந்து அது சப்போர்ட் பண்ணுது. மீனிங் இப்ப நான் இதை வந்து ஸ்லாஷே கொடுக்காம நான் கொடுத்தாலும் இட் வில் கெட் சப்போர்டட். சோ செல்ஃப் எம்டி டேக் அப்படின்னு நம்ம சொல்ற எம்டி டேக்கு கீழே சில டேக்ஸ் எல்லாம் வருது வரும். அந்த எம்டி டேக்கு வந்து க்ளோசிங் டேக் ஸ்பெசிஃபை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா HTML 5 ஓட ஸ்டாண்டர்ட் படி அது தேவையில்ல, பட் இயர்லியர் வெர்ஷன்ஸ் எல்லாம் இது வந்து மேண்டேட்டரியா இருந்துச்சு. ஓகேவா? சோ இப்ப நம்ம பாத்துருக்க வரையும் என்ன HTML என்னன்னு பார்த்தோம், அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ்னா வந்து ஒரு டேக்ஸ் மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அதுல வந்து இஃப் எல்ஸ் ஃபார் அந்த மாதிரி எதுவுமே கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்காது, அது ஒரு டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அடுத்து வந்து HTML ரெப்ரசென்ட் பண்ற டாக்ஸ். ஜென்ரலா டாக்ஸ்ங்கிறது ரெண்டு கேட்டகரி வரும், ஓபனிங் டாக் க்ளோசிங் டாக்னு வரும். ஓபனிங் டாக் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும், க்ளோசிங் டாக்னா அதே நேம் சேம் நேம்ல ஸ்லாஷ் வந்து இருக்கும். அடுத்து வந்து HTML டாக்ஸ்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்கு. இது வந்து ஜென்ரலா டாக்ஸ் வந்து டூ டைப். இது வந்து HTML டாக் வந்து ஸ்டாண்டர்ட் டாக், இன்னொன்று வந்து செல்ஃப் க்ளோசிங் ஆர் எம்டி டாக். இது வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்டாண்டர்ட் டாக் அப்படின்னா கண்டிப்பா ஓபனிங் டாக் இருந்துச்சுன்னா க்ளோசிங் டாக் இருக்கணும், எம்டி டாக்னா வந்து ஓபனிங் அண்ட் க்ளோசிங் டாக் சேம் எலமெண்ட்ஸ்ல இருக்கலாம். சோ ஒரே எலமெண்ட்ல நம்ம ஸ்பேஸ் பண்ணிடுவோம். சரி, எதுக்காக இது எம்டி டேக்னு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து அப்கமிங் அடுத்து வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து உங்களுக்கு HTML டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே,
இப்ப நிறைய இடத்துல என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. HTML எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னது இது HTML டேக், என்ன HTML எலமெண்ட்ஸ், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக் அப்படின்னு HTML டேக் அப்படின்னு சொல்ல வந்து என்ன மீன் பண்ணுனா அது ஓபனிங் டேக்காவோ ஆர் க்ளோசிங் டேக்காவோ இருக்கும். பட் HTML எலமெண்ட்னு நம்ம மீன் பண்ணல என்ன ஆகும்னா, இது இன்க்ளூடிங் ஓபனிங் டேக், க்ளோசிங் டேக், இதுக்குள்ள ஸ்பெசிஃபை பண்ற கண்டென்ட், ஈவன் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணதுதான் வந்து இதோட எலமெண்ட் அப்படின்னு சொல்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிப் எலமெண்ட் அப்படின்னு நான் மீன் பண்றேன் அப்படின்னா, அது எதெல்லாம் பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா, அதோட ஓபனிங் டேக், அதோட ஆட்ரிபியூட், அதோட வேல்யூஸ், அதோட கண்டென்ட், அதோட க்ளோசிங் டேக், இது எல்லாத்தையும் மீன் பண்றதுதான் வந்து HTML எலமெண்ட். பட் நான் வந்து HTML டேக் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அது வந்து ஓபனிங் டேக்கையோ இல்ல க்ளோசிங் டேக்கையோ மட்டுமே இண்டிவிஜுவலா பாயிண்ட் பண்றது. ஓகேவா? இது வந்து ரொம்ப மேஜர், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. HTML எலமெண்ட்ஸ்னாலும் HTML டேக்னாலும் ஒண்ணுதானா இல்ல என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வரும். சோ HTML டேக் அப்படிங்கிறது ஒரு ஓபனிங் டேக்லயோ இல்ல க்ளோசிங் டேக்கையோ பாயிண்ட் பண்ற, யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்கல் டேர்ம். HTML எலமெண்ட் அப்படிங்கிறது என்டையர் ஒரு HTML எலமெண்ட் அப்படின்னா ஓபனிங், இட் இஸ் இன்க்ளூடிங் ஆஃப் ஓபனிங் டேக், க்ளோசிங் டேக், HTML கண்டென்ட், அதோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே. ஓகேவா? சோ இப்ப புரிஞ்சா? ஓகே, இப்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நான் இனிமே வந்து HTML டேக் நான் சில இடத்துல யூஸ் பண்ணுவேன், HTML எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவேன். சோ எப்படி எல்லாம் வந்து அது இதுவாகுது அப்படின்னு பாருங்க. சோ இப்ப HTML எலமெண்ட்ஸ் அதை பத்தி நம்ம வந்து இப்ப ஓவரால டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப HTML பொறுத்தவரையும் 2 டைப்ஸ் ஆஃப் HTML எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. சோ ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்லைன் எலமெண்ட், செகண்ட் வந்து பிளாக் எலமெண்ட். சோ இந்த மாதிரி வந்து ரெண்டு டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. சரி, இதை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு HTML வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு இங்க வரலாம். ஏன்னா நம்ம HTML பத்தி இப்ப இந்த அளவு பார்த்திருக்கோம். சோ இதை வச்சு என்ன வரும், இப்ப நார்மலா ஒரு HTML அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஃபைல் ஹேவிங் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் .html. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், இதுக்கு வந்து .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நான் போடுறேன் அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா வந்து HTML ஃபைலாவே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட், நார்மலா வந்து நம்ம சிஓ, சி பிளஸ் பிளஸோ, பைத்தானோ இல்ல ஆங்கிலரோ எந்த லாங்குவேஜ் எழுதினாலும் அதுக்குன்னு ஒரு இன்டர்பிரிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். சோ அது மூலமா மட்டும்தான் இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுவோம் பர்டிகுலர் லாங்குவேஜ். சோ ஆனா HTML ஃபைலை பொறுத்தவரை நீங்க வந்து தனியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல் உங்களோட ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரௌசர் இட் செல்ஃப் ஹேவிங் த இன்டர்பிரிட்டர் ஆர் கம்பைலர், ஐ மீன் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா HTML பார்சல்னு சொல்லுவாங்க. HTML பார்சல்ங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்கும், அந்த காம்போனன்ட் நம்மளோட லாங்குவேஜ ரெண்டர் பண்ணும். மீனிங் இப்ப நீங்க ஒரு சி ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிறதுக்கு ஒரு கம்பைலர் வேணும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சி பிளஸ் பிளஸ்க்கும் அதே மாதிரிதான், பைத்தானுக்கும் அதே மாதிரிதான். சோ எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் அதுக்கான ஒரு கம்பைலரையோ ஒரு இன்டர்பிரிட்டரோ நம்ம ஒரு சாஃப்ட்வேரை நம்மளோட லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் வந்து நீங்க HTML லாங்குவேஜை பொறுத்தவரை நீங்க வந்து ரன் பண்றதுக்குன்னு தனியா கம்பைலர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ரௌசர், நான் வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா IE அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் வந்து வச்சிருக்கேன், ப்ரௌசர்ஸ் வந்து வச்சிருக்கேன். சோ இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண இல்ல, இந்த ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்பில்டாவே வந்து இருக்கு. இது இதை ரன் பண்றதுக்கான ஒரு காம்போனன்ட், அதுக்கு பேர் வந்து HTML பார்சர். சோ நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கேன், HTML பார்சர் அப்படிங்கிறது ஒரு இன்பில்டு காம்போனன்ட், ப்ரௌசரோட இன்பில்டு காம்போனன்ட். சோ நான் இந்த யூசிங் திஸ் ப்ரௌசர் காம்போனண்டா யூஸ் பண்ணியே நான் வந்து என்னோட HTML ஃபைல நான் ரன் பண்ணி பாத்துக்க முடியும். ஓகே, சோ கம்பைலர் ஆஸ்பெக்ட், இன்டர்பிரிட்டர் ஆஸ்பெக்ட்ல நம்ம சொல்லிட்டோம். அடுத்து எடிட்டர், இந்த HTML எடிட் பண்றதுக்கு என்னெல்லாம் டூல் வேணும், இல்ல இது இதுக்குன்னு ஒரு ஐடி வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக்கா இதுக்குன்னு ஐடி எல்லாம் வந்து தேவையில்லை. நார்மலா நீங்க வந்து ஒரு எனி டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணியும் இந்த HTML நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். சோ இப்ப நம்ம வந்து HTML ரன் பண்றதுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம், HTML ரன் பண்றதுக்கு அப்படின்னா செப்பரேட்டா வந்து தேவையில்ல, HTML பார்சல் ப்ரௌசர் காம்போனண்டே போதும். சோ அதே மாதிரி வந்து எடிட்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எனி எடிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ எனி எடிட்டர் அப்படிங்கிற நம்ம எதை மீன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேர்டு ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர் ஆர் ஈவன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நோட் பேட் பிளஸ் பிளஸ் நீங்க நோட் பேட் பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணலாம். சோ ஈவன் வந்து சப்ளிம் எது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சோ
யூஸ் பண்ணி நீங்க உங்களால எடிட் பண்ண முடியும். சோ HTML ஓட ஒரு பெரிய ஸ்பெஷலே அதுதான். நீங்க வந்து அதை கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வந்து ரன் பண்றதுக்கு நார்மல் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலே போதும். ஓகே சரி, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்ப வந்து HTML சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். சரி, இப்ப வந்து HTML நான் சொன்ன மாதிரி டேக் தான் இருக்க போகுது. சோ இந்த டேகை எப்படி எப்படி யூஸ் பண்றது என்ன அப்படின்னா, HTML ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. எப்பவுமே எல்லா HTML டேக்ஸுமே வந்து இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இதுதான் வந்து ஓவரால் பேரண்ட் டேக். இந்த HTML அண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் HTML கடையில மட்டும்தான் உங்களால எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். இதுக்குள்ள நீங்க கொடுக்குற கண்டென்ட் மட்டும்தான் வந்து யூஇல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, சோ நம்மளோட ஓவரால் செக்ஷன் இந்த HTML அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். சோ நம்ம என்னெல்லாம் எழுத போறோமோ அது எல்லாமே இன்பிட்வீன் இந்த டேக் குள்ள மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதுக்குள்ள ரெண்டு செக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஹெட், இன்னொன்னு வந்து பாடி செக்ஷன். சோ இது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ரெஃபரன்சஸ் இப்ப வந்து நம்ம யூஏல வியூ போர்ட்ல பாக்குறோம்ல, அதாவது யூஏல பிரௌசர் மேல நம்ம பாக்குற எல்லா கண்டென்டும் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ். நான் ஏன் இங்க மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க ஹெட்லயும் வந்து சில டைட்டில் அந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணா அதுவும் வந்து பிரௌசர்ல டிஸ்பிளே ஆகும். அதனால பட் வந்து 95% ஆஃப் ஆல் த யூஐ கண்டென்ட்ஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் பாடி. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஐல எதெல்லாம் டிஸ்பிளே ஆகணுமோ அது எல்லா செக்ஷனுமே இங்க பாடிக்குள்ள மட்டும்தான் வரப்போகுது. சரி, அப்ப அந்த ஹெட்டர் எதுக்குதான் அப்படின்னா, இந்த ஹெட்டர்ல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்டர்னலா உள்ள ஒரு ஃபைல யூஸ் பண்ணணும், ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும், ஒரு ஜேஎஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இல்ல வந்து ப்ரௌசருக்கு சில மெட்டா டேட்டா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், மெட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி உள்ளது எல்லாமே தான் ஹெட்டர்ல வரப்போகுது. இந்த ஹெட்டர்ல என்னெல்லாம் வரும் அப்படிங்கறது நம்ம அப்கமிங் அடுத்த இதுகள்ல பார்ப்போம். இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் பாடி செக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி நான் நடத்த சொல்றேன். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி HTML அப்படிங்கிற டேக்குள்ள ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நார்மலா வந்து நெஸ்டட் HTML சொல்லுவாங்க, HTML டேக்ஸ்னு. இப்ப நெஸ்டட் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நெஸ்டட்ங்கிற மீனிங்கே நமக்கு வந்து என்ன சொல்லும், ஒரு ஒரு இதுக்குள்ள இன்னொன்னு வந்து பில் பண்றதுதான் வந்து நெஸ்டட். சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், HTMLங்கிறது ஒரு ஒரு டேக். இங்க HTML ஓபனிங் டேக் க்ளோசிங் டேக் இருக்கு. இன்பிட்வீன் நம்ம வந்து இன்னொரு டேக்கை வந்து ஸ்பெசிஃபை பண்றோம், ஹெட்டர் டேக், ஹெட் அண்ட் பாடி. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இது வந்து நெஸ்டட் HTML டேக்ஸ். இதுல வந்து பேரண்ட் எது அப்படின்னா HTML. சோ இது வந்து சைல்டு. இது வந்து ஹெட்டை பொறுத்தவரையும் இது வந்து சிப்ளிங், HTML பொறுத்தவரை இது வந்து அனதர் ஒன் சைல்டு. சோ HTML ஹேவிங் த டூ சைல்டு, ஒன்னு வந்து ஹெட், இன்னொன்னு வந்து பாடி. சோ இந்த ஹெட்டை பொறுத்தவரை இந்த பாடி அப்படிங்கிறது சிப்ளிங். ஓகேவா? சோ நான் எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் சொல்றேன் அப்படின்னா, நான் அடுத்தடுத்த செஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சிஎஸ்எஸ்ஓ இல்ல வந்து அடுத்து வந்து ஜாவாஸ்கிரிப்டோ நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா, அப்ப வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ரிலேஷன்ஷிப். இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுவோம். சோ அதனாலதான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நம்ம இப்ப இது பண்ணிட்டோம். சோ நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து நான் ஒரு டிவ் கொடுத்து, டிவ் நான் என்னன்னு அடுத்து சொல்றேன், என்ஜன் சேனல் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஒரு கண்டென்ட் வந்து டைப் பண்ணிருக்கேன். ஓகே, நான் இப்ப இதை எப்படி ரன் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நான் இந்த ஃபோல்டரை ஓபன் பண்றேன். இந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிட்டு இதை வந்து ரைட் கிளிக்ல ஓபன் வித் குரோம், நான் வந்து குரோம் யூஸ் பண்றேன், நீங்க வந்து ஐயோ எதுல வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஓபன் வித் குரோம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்க வந்து பார்த்தா நம்மளோட HTML அப்படியே வந்துருச்சு. ஈவன் நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வந்து ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு டெவலப்பர் டூல்னா, நீங்க அந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா என்னது இது அப்படிங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷன் வரும். சோ நம்ம இதுல அதெல்லாம் கோ த்ரூ பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் சேனல்னா டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, சோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் HTML ஸ்டார்ட் பண்ணிட்டோம். HTML அப்படிங்கிறது ஒரு டேக், அந்த டேகுக்குள்ள ரெண்டு சைல்டு எலமெண்ட் இருக்க போகுது, அது வந்து ஹெட் பாடி. பாடிக்குள்ளதான் வந்து யூஐல என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அதெல்லாம் வந்து வரப்போகுது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்ப வந்து இப்ப இந்த டிவ் வந்து டிவோட பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி, இதோட கிராண்ட் பேரண்ட்ங்கிறது HTML. ஓகேவா? சோ ஒரு ஒரு நெஸ்டட் எலமெண்ட்ல இதோட எலமெண்ட் வந்து டைரக்ட் சைல்டாவும் இருக்கலாம், இதுக்குள்ள வந்து கிராண்ட் சைல்டு அந்த மாதிரி சைல்டாவும் போகும், ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்டா அப்படியே போகும். பார்ஸ் பண்ணையில வந்து ஆக்சுவலா வந்து நாங்க சொன்ன தெரியுமா, ப்ரௌசர்ல ஒரு காம்போனன்ட் இருக்கு HTML பார்சர் அப்படின்னு சொல்லி. இது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த HTML ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆப்ஜெக்டா மாத்தி அதை ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அப்பதான் வந்து இது இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு, இது இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய ஓஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம முடிஞ்சா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். சோ இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிவ் அப்படிங்கிறது இதோட பேரண்ட் வந்து பாடி, இதோட கிராண்ட் பேரண்ட் வந்து HTML. ஓகேவா? சோ நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றோம்.
சோ இப்ப இந்த டேக் இருக்குல்ல இந்த நேம் வந்து நம்ம ஹெச்டிஎம்எல் தான் கொடுக்கணும், நம்மளா ஒண்ணு கொடுக்க முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்களா வந்து கஸ்டம் ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் வந்து டிஃபைன் பண்றது வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. சோ நார்மலா இப்போதைக்கு ஹெச்டிஎம்எல் மட்டும் நீங்க படிக்கல, நான் வந்து சொல்றேன் நீங்களா ஓன் ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் டிஃபைன் பண்ண முடியாது. சோ ஈவன் யூசிங் தி ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம், பட் வந்து பிளைன் ஹெச்டிஎம்எல் மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த டேகோட நேம் டிஃபைன்ட் வந்தா யூ குட் நாட் சேஞ்ச் திஸ். சோ என்ன டிஃபைன்ட், ஏன்னா வந்து ஒவ்வொரு டேகுக்கும் ஒவ்வொரு ஃபியூச்சர் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க டிவ் அப்படின்னு கொடுத்திருந்தோம்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரௌசர்ல நாங்க ஹெச்டிஎம்எல் பார்சர்ஸ் சொன்னால அந்த ஹெச்டிஎம்எல் பார்சர்ல இந்த டேகுக்குன்னு ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ டிவ்னு கொடுத்தா இந்த மாதிரி வரணும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்து வந்து இதுக்கு வெள்ள ஸ்பேன் கொடுத்தா அந்த மாதிரி வரணும். சோ அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா எப்படி பிஹேவ் ஆகணும்ங்கிற ரூல் வந்து ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருக்கு. சோ அதனால நீங்க வந்து டிஃபைன்டு டேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணா, இந்த நேம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு பதிலா டியூ டூ, இங்க டியூ டூ எப்பவுமே வந்து ஒன்னு ஓபனிங் டேக் நேமும் க்ளோசிங் டேக் நேமும் கண்டிப்பா சேமா தான் இருக்கணும், ஓகேவா? சோ இப்ப நான் வந்து டியூ டூ நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு டேக் இல்ல, இங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டியூ டூ நீங்க கொடுத்துட்டீங்க, பட் அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபியூச்சரும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிவுக்கு நார்மலா உள்ள ஒரு ஃபியூச்சர் வந்து அப்ளிகபிளே ஆகாது. என்ன நீ அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்ற, பட் வந்து இங்க அதே மாதிரி டிவுக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தானே வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லி காமிக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இங்க டிவ் நான் இதை வந்து பேரலா ஓபன் பண்றேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இப்ப வந்து நான் டிவ்னு கொடுத்து இங்க கொடுத்துட்டேன். இப்ப இது கீழே வந்து நான் என்ன பண்றேன்னா டியூட்டோரியல் ஒன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றான், ஓகே. சோ இப்ப நான் இங்க ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூட்டோரியல் ஒன்னுங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல வந்துருக்கு. ஈவன் இது ஒரு லைன்ல இருக்கு, இது ஒரு லைன்ல இருக்கு. இது ஏன் அப்படின்னா நார்மலா வந்து இதுதான் வந்து நான் இங்க சொல்ல வந்தது, நான் அடுத்து கண்டினியூ பண்றேன் அதை பிளாக் ஆலமான இன்லைன் பண்ண. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டியூ ஒன் கொடுக்கல, இது டூ லைன்ல இருந்துச்சு, இதே வந்து நான் டியூ டூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது சேம் எலமெண்டா மாறிடுச்சு. ஈவன் இத இந்த டிவ்ங்கிறதே நான் ரிமூவ் பண்ணிட்டு சும்மா நான் கொடுக்குறேன், இப்பவும் பாருங்க அது அதே ஃபியூச்சர்ல தான் ஒர்க் ஆகுது. சோ சோ வந்து என்னன்னா அந்த டிவ் 2 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு டேக் ஸ்ட்ரக்சர்ல இருந்தனால அதை யூஏல கொண்டு வரலையே தவிர மத்தபடி அதுக்குன்னு வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபியூச்சரும் ப்ரௌசர்ல இருக்காது. சோ அதை வந்து அது ஒரு போர்ட்டாவே கன்சிடர் பண்ணாது. சோ ஈவன் வந்து நம்ம இத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி இது வந்து ஒரே மாதிரிதான் ஆக்ட் ஆகும், ஓகே. அதே வந்து இப்ப டிவ்னு கொடுக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வந்து ஒரு கலர் செட் பண்றேன். சோ இதெல்லாம் வந்து நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன இது அப்படிங்கறதுதான். கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்திருக்கு, இதை நான் வந்து டிவ் டூன்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து இதோட அந்த ஆட்ரிபியூட்டோட எஃபெக்ட் தான் அப்ளை ஆயிருக்கே தவிர நம்ம டிஃபைன் பண்ண இந்த டேக்குக்குன்னு டிஃபால்ட்டா உள்ள ஃபியூச்சர் எதுவும் அப்ளை ஆகாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்ரிபியூட்டும் வந்து ஸ்டாண்டர்ட் ஒன், இந்த நேமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப நான் இதையும் சேஞ்ச் பண்றேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இருக்காது, ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, ஏன்னா பிகினிங்ல மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம சொல்ல சொல்ல உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த ஹெச்டிஎம்எல் டேக் அப்படிங்கிறது டிஃபைன்ட் ஒன், ஸோ நம்ம வந்து அந்த டிஃபைன்ட் டேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இங்க நம்ம கட் அவுட் பண்ணாலும் அந்த ஏரியால வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது டூ டைப்ஸ் சொன்னேன், ஒன்னு வந்து இன்லைன் எலமெண்ட், பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இன்லைன் எலமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இது பண்ணல, நான் டெவலப்பர் டூல் வச்சு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் காமிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஜின் வந்துருச்சு, அடுத்து டியூட்டோரியல் ஒன் அப்படிங்கிற நெக்ஸ்ட் லைன்ல வந்துருக்கு. இங்க அந்த டிவ் கவர் பண்ணனா இங்க ஹைலைட் ஆகுற போர்ஷன் இந்த இடத்த கரெக்டா நோட் பண்ணுங்க, நான் இது பண்ணல ஹைலைட் ஆகுது, என்டையர் ரோ ஃபுல்லா ஹைலைட் ஆகுது. ஆனா வந்து எனக்கு தேவை இதுவரை தான் டெக்ஸ்ட் இருக்கு, ஸோ அடுத்து டெக்ஸ்ட் வந்தா இதுக்கு அடுத்தே கண்டினியூ பண்ணலாம், பட் அப்படி கண்டினியூ பண்ணல. சோ இதுதான் வந்து பிளாக் எலமெண்ட். பிளாக் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னா என்டயர் ரோவையும் ஆக்குபை பண்ணிருக்கோம். ஈவன் உங்களுக்கு உங்களோட கண்டென்ட்டுக்கு வந்து அது நீடு இருக்கோ இல்லையோ, பட் அது வந்து என்டயர் ரோவையும் ஆக்குபை பண்ணும். சோ அதுதான் வந்து பிளாக் எலமெண்ட். பிளாக் எலமெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் ஒரு பிரேக் கொடுக்குறேன் இந்த இடத்துல,
பிரேக் கொடுத்துட்டு வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப போய் இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து எதை ஆக்குபை பண்ணிருக்கேன்னா ரெண்டு ரோவே ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கு. இப்ப வந்து ஸ்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஆக்குபை பண்ணல. இப்ப வந்து நான் செகண்ட் ரோக்கும் வந்துட்டேன். செகண்ட் ரோலையும் டெஸ்ட் நாலே நாலு கேரக்டர் தான் இருக்கு, பட் ஸ்டில் இட் இஸ் ஆக்குபைங் த என்டையர் ரோ. சோ பிளாக் எலிமெண்ட் எப்பவுமே வந்து அந்த என்டையர் ரோவையும் ஆக்குபை பண்ணிரும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ வந்து நம்மளோட ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு கேட்டகரிக்கு இடையில தான் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஹெச்டிஎம்எல் என்னெல்லாம் டாக்ஸ் இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அந்த எல்லா டாக்குமே வந்து ஒன்னு இன்லைன் எலமெண்ட் கீழே வரும், இல்ல பிளாக் எலமெண்ட் கீழே வந்து வரும். இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட் கீழே வருது. சோ இன்லைன் எலமெண்ட்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து நான் ஸ்பேன் யூஸ் பண்றேன் இந்த டிவுக்கு பதிலா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ங்கிறது முடிஞ்ச உடனே இது கண்டினியூ ஆயிருச்சு. இப்ப நான் இந்த இதை ஹோவர் பண்றேன் பாருங்க, தேவையான இடம் மட்டும்தான் வந்து இது அக்செப்ட் பண்ணிருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டில் நான் இந்த பிரேக்கை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்க வந்து பாரு என்ஜன் சேனல் வந்திருக்கு, ஸ்பேஸ் விட்டு டிவ் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குரூப்பா வச்சிருக்கோம். அடுத்து டுட்டோரியல் ஒன் அப்படிங்கிறது இதோட கண்டினியூட்டியாவே வந்து வந்துருச்சு. ஏன்னா வந்து இதுக்கு தேவையான ஸ்பேஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையே வந்து இன்னும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் போடுறேன். இப்ப வந்து நான் பண்ணனா இப்ப வந்து இந்த லைன் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லைன் பிரேக் ஆகுது. சோ இது தேவையான ஸ்பேஸை மட்டும்தான் இது ஒரு லைன் தான் ஆக்குபை பண்ணணும், இது நான் எனக்கு தேவை இல்லைனாலும் நான் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது. சோ இதுக்கு தேவை எவ்வளவு படுதோ அந்த ஸ்பேஸை மட்டும் இது வந்து எடுத்துக்கும். இதுதான் வந்து இன்லைன் எலமெண்ட். சோ இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா இட் வில் ஆக்குபை ஒன்லி நீடு ஒன்லி ஆக்குபை நீடட் ஸ்பேஸ். இட் வில் ஆக்குபை என்டையர் ரோ. ஓகேவா, எனக்கு தேவை இருந்தாலும் தேவை இல்லாம நான் ஒரே ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் நான் என்டையர் ரோ தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றதுதான் பிளாக் எலமெண்ட். சோ நான் வந்து எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ற ஒரு குட் பர்சன் தான் இன்லைன் எலமெண்ட். ஓகேவா, சரி. இப்ப நம்ம வந்து டாக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இப்ப இதுவரை உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சோ நான் இப்ப வந்து இன்னொரு ஒரு நோட்ஸ் இது கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ அதுல வந்து ஏன்னா நம்ம இதுல அண்டர்ஸ்டாண்டிங்காக நிறைய எழுதணும். சோ ஒரு கிளியர் ரெப்ரசன்ட் தான் நம்ம இன்னொன்னு வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக் எலமெண்ட்லாம் என்னன்னு பாத்துட்டோம், இன்லைன் எலமெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், எலமெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓப்பனிங் டேக்னா என்னன்னு பார்த்தோம், க்ளோசிங் டேக்னா என்னன்னு பார்த்தோம், ஓப்பனிங் டேக் எதுக்கு வரும், க்ளோசிங் டேக் எதுக்கு வரும் அப்படிங்கறதும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்ப இந்த ஓப்பனிங் டேக் இந்த க்ளோசிங் டேக் இந்த ஸ்பேன் இருக்குல்ல, இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக், இது வந்து ஹெச்டிஎம்எல் கண்டென்ட். சோ இது வந்து கண்டென்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜன் இது வந்து உள்ள உள்ள ஒரு கண்டென்ட். ஓகேவா, சோ எதனால வந்து எம்டி டேக் அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் க்ளோசிங் டேக் வந்து இங்க நான் சொன்னேன்ல, எம்டி டேக் ஆர் செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்றோன்னா, சோ அதுக்கு வந்து இந்த கண்டென்டே இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பிஆர் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணல, இப்படி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ஹெச்டிஎம்எல் கண்டென்டே இல்ல. ஏன்னா வந்து ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் அதாவது வந்து இந்த டேகோட கண்டென்ட் அப்படிங்கறதே வந்து என்ன அப்படின்னா இன்பிட்வீன் ஓப்பனிங் அண்ட் டேக் க்ளோசிங் டேக் இடையில நம்ம என்ன கொடுக்குறோமோ இட்ஸ் ஆல் கன்சிடர் இஸ் கண்டென்ட் ஆஃப் திஸ் டேக். சோ இந்த டேகை பொறுத்தவரையும் இது ஓப்பன் ஆனா அதே இதுலயே க்ளோஸ் ஆயிருது. சோ இதுக்கு க்ளோசிங்னு ஒன்னு செப்பரேட்டா கிடையாது. சோ இதுக்கு ஹெச்டிஎம்எல் கண்டென்டே கிடையாது. சோ அதனாலதான் இதை வந்து எம்டி டேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இட் டோன்ட் ஹேவிங் த ஹெச்டிஎம்எல் எனி கண்டென்ட், தட் இஸ் வை இட்ஸ் கால் இட் அஸ் எம்டி டேக். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து எம்டி டேக்னா என்ன அதையும் வந்து பார்த்துட்டோம். சோ ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் தான் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இந்த ஹெச்டிஎம்எல் கண்டென்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண நிறையவே இருக்கு, நான் வந்து சொல்றேன் அடுத்து. சோ நம்ம ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரையும் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்லைன் எலமெண்ட், அடுத்து வந்து பிளாக் எலமெண்ட் பார்த்தோம். சோ இப்போ இன்லைன் எலமெண்ட், சோ இது இதுலயே வந்து இந்த ஹெச்டிஎம்எல் டாக்ஸ் வந்து மேஜரா எப்படிலாம் குரூப் பண்ணலாம், இந்த டாக்ஸ் வந்து என்னெல்லாம் என்ன டைப் ஆஃப் டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டைப்புமே கோயிங் டு ஃபால் அண்டர் இன்லைன் எலமெண்ட் ஆர் பிளாக் எலமெண்ட் கேட்டகரி. சோ என்ன டைப் ஆஃப் ஹை லெவலா வந்து அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி அதோட ஃபியூச்சரை பொறுத்து குரூப்பிங் பண்றாங்க. டாக்ஸோட மேஜர் குரூப்பிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னு வந்து குரூப்பிங் டாக்னு சொல்லுவோம், அடுத்து வந்து லிங்க்கு யூஸ் ஆகுறது லிங்கேஜ், அடுத்து வந்து
list. So na solirukadhu ellame major category ah enna la different ah irukke abingira maari dhaan idu vandu link nu podama idu vandu na reference tags nu podran reference idu vandu list adukaduthu vandu heading. So enough few tags irukku na adu explain pannala adey add pannala. First grouping tag abina enna abina இப்போ வந்து நீங்க நிறைய டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம இது வந்து குரூப்பிங் டாக் யூஸ் பண்ணி அந்த டாக் எல்லாம் நம்ம குரூப் பண்ணலாம். இது என்னலாம் குரூப்பிங் டாக் இருக்கு அப்படின்னா மேஜரா யூஸ் பண்றது div and span. ஓகேவா? சோ இந்த div and span அப்படிங்கிறதுக்கு பெருசா வந்து அதுக்குன்னு ஓன் ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த div going to have a set of HTML content. The content may be a text or another HTML element. சோ ஒரு செட் ஆஃப் HTML எலமெண்ட்ஸ் இதை குரூப் பண்றதுக்காக div யூஸ் பண்ணுவோம். சோ சேம் ஃபீச்சர் அதுக்கு தான் ஸ்பானை யூஸ் ஆக போகுது. பட் div அப்படிங்கிறது வந்து எது கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்லைன் சாரி பிளாக் எலமெண்ட்ஸ்ல div வந்து வரும். சோ div அப்படிங்கிறது வந்து என்னன்னா பிளாக் எலமெண்ட். சோ அதே வந்து ஸ்பான் அப்படிங்கிறது இன்லைன் எலமெண்ட். சரி ஓகேப்பா, நீ எல்லாம் வந்து சொல்ற பிளாக் எலமெண்ட் இன்லைன் எலமெண்ட்லாம் சொல்ற. சோ நான் எதுக்கு வந்து பிளாக் எலமெண்ட் யூஸ் பண்ண, எதுக்கு HTML இவ்வளவு டாக்ஸ் இருக்கு? நான் நிறைய பேருக்கு வர கன்ஃபியூஷன், இன்க்ளூடிங் எனக்குமே வர கன்ஃபியூஷன், நிறைய டாக் HTML ப்ரொவைட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 150 பிளஸ் டாக்ஸ் வந்து HTMLல வந்து அவைலபிளா இருக்கு. அவ்வளவு டாக் என்ன? சோ அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபியூச்சர் யூனிக்கா இருக்கு. இருந்தாலும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேராகிராஃப் டேக்னு ஒன்னு இருக்கு. இந்த பேராகிராஃப் டேக் மூலமா நான் அச்சீவ் பண்றதை ஈவன் நான் டிவ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிட முடியும். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது. சோ அப்படி இருக்கிற இது எதுக்கு இவ்வளவு டாக்ஸ் இருக்கு அப்படின்னா தெர் இஸ் சம் ஸ்டாண்டர்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த இடத்துல எல்லாம் உங்களோட ஒரு வெப் அப்ளிகேஷனோ வெப் பேஜ்லயோ வந்து ஒரு ஹெட்டிங் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஹெட்டிங் வர்ற இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஹச் டேக் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஹெட்டிங் டேக் நீட் இருக்கிற இடத்துல எல்லாம் ஹெட்டிங் தான் யூஸ் பண்ணணும். பேராகிராஃப் நீட் இருக்கிற இடத்துல எல்லாம் பேராகிராஃப் தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் வில் ஹெல்ப் யூ ஃபார் ரெண்டரிங் ஏ பர்ஃபெக்ட் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டேஷனுக்காக போறீங்க, அப்ப வந்து ஒரு சர்டிபிகேஷன் வேணும், உங்களோட குவாலிட்டியை ரெஃபர் பண்ணும், ரேங்கிங் வேணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர். சோ அது மாதிரி வந்து நீங்க ஒரு வெப்சைட்டை இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா எஸ்இஓலையும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல வந்து ஒன்னு சர்ச் பண்றாங்க அப்படின்னா கூகுளோட எல்லாத்துக்கும் அவங்க வந்து நிறைய அல்காரிதம்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பாயிண்ட் இண்டெக்ஸிங் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல யூஸ் பண்ற ஹெட்டிங் பேஸ் பண்ணி வந்து கிரியேட் ஆகும். சோ அந்த ஹெட்டிங் அப்படிங்கறத அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா இந்த ஹெட்டிங்க்குன்னு சில டேக் இருக்கு. சோ இது வந்து H1ல இருந்து H2 வரையும் H6 வரையும் சில டேக்ஸ் இருக்கு. இந்த டேக் எல்லாம் எங்க யூஸ் ஆயிருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஹெட்டிங் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு ஹெட்டிங்க வந்து பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஐடென்டிஃபை ஆகாது, அது ஒரு ஹெட்டிங் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வந்து ஹெட்டிங் அப்படின்னா அதுக்கு வைடா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த ஹெட்டிங்க்குன்னு ஒரு ஃபியூச்சர் H1 யூஸ் பண்ணாலே அதுக்கு வந்து மார்ஜின் இவ்வளவு வேணும், அதோட அவுட் ஃபிட் இந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு வந்து பேடிங் இந்த மாதிரி இருக்கணும். சோ அது எல்லாமே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம டேக்னா என்னன்னு பார்த்தோம், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இது இந்த செஷன் நம்மளோட ஒன்லி HTML இன்ட்ரோ செஷன் தான். சோ நம்ம அடுத்தடுத்த செஷன்ல டீடைல்டா HTML பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இன்ட்ரோவை உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இல்ல அப்படின்னா இன்னொரு டைம் 2 or 3 times பாருங்க. இதுல ஒவ்வொரு இடத்துலயும் நான் நிறைய பாயிண்ட் சின்ன சின்ன பாயிண்ட்ஸா சொல்லியிருக்கேன். சோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதுல யூஸ் ஆகும். சோ ஃபாலோ பண்ணுங்க. Okay, bye. We will meet you on next video.